வணக்கம், என் தேவேந்திர குல. அன்று முதல் இன்று வரை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை புறக்கணிக்கும் திமுக. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்து தேசியத்திற்காக பாடுபட்ட பல தியாகிகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் உள்ளனர். ஆனால் இப்போ நடக்கும் அரசியலோ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராகவே நடக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரனார், வீரன் சுந்தரலிங்க குடுமனார், மாவீரன் வெண்ணி காலாடியார், கொங்கு தளபதி ராமசாமி பண்ணாடியார் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் உதிர்த்து இந்த மண்ணிற்காக இறந்தாலும் அதனை போற்றாத இந்த அரசியலை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? நமக்கென ஒரு அரசியலை உருவாக்குவோம். அரசியல்வாதிகள் செய்யும் தவறை நாம் சமூக வலைதளங்களில் பரப்பி அதை எவ்வளவு பெரிய விஷயமாக ஆக்கினாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கமாகவே இந்த திமுகவின் ஸ்டாலின் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. நமக்கான அரசியல் வலிமை மலிந்து கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் ஒற்றுமையின்மையே. 2 தினங்களுக்கு முன்பு சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த வீரர்களை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டது. அதில் ஒருவர் கூட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதால் குதிப்பின் உச்சியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் சென்றனர். அங்கு உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவிக்கு அனுப்பியது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சமூக வலைதள புரட்சியானது தொடங்கியது நேற்று. இதனை கண்ட பாஜகவோ உடனடியாக வேறு ஒரு பட்டியலை தயார் செய்து அதில் வீரன் சுந்தரலிங்கனார் பெயரையும் மாவீரன் வெண்ணிக்காலாடியார் பெயரையும் இணைத்தது. இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்களுக்கும் இன்று வீரவணக்கம் செலுத்தினார்கள். நமக்கான அரசியல் எங்கு ஒளிந்துள்ளது என்பதை கண்டு அனைவரும் அதில் பயணிக்க வேண்டும் என்பதே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இளைஞர்களின் வேண்டுகோளாக உள்ளது.